நம்ம ஏன் ஈஸ்டர் கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியுமா எல்லாருக்கும்? இது வந்து ஒரு நினைவு கூறுதலின் ஒரு பண்டிகை. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. நம்ம எதை இழந்தோமோ ஏதேன் தோட்டத்தில் அவருடைய நேரடியான தொடர்பை நம்ம இழந்து போனோம். நம்ம இழந்து போனதை தேவன் நமக்கு திருப்பி ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக, நமக்கு திருப்பி கொடுப்பதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார். நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசித்தபடியினால் அவர் இங்கே வந்தார், பாடுபட்டார், நம்மளை போல ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தார், வாழ்ந்து நம்ம இழந்ததை நமக்கு திருப்பி கொடுத்தார். அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் கிவன் டு அஸ், நமக்கு இழந்து போன கிஃப்டை நமக்கு திருப்பி கொடுத்தார். இப்பொழுது அவர் நேரடியான தொடர்பில் இருக்கிறார். நம்ம நேரடியாக ஜெபிக்கலாம், நமக்கு வந்து பலி செலுத்துவதற்கு ஆசாரியனோ நமக்கு திரைச்சீலைகளோ ஆலயத்தில் எதுவுமே கிடையாது. டைரக்டாக அவருடைய சமூகத்தில் நம்ம போய் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக இந்த ஈஸ்டர் தினத்தில், இந்த உயிர் தேழுதலின் பண்டிகையை நம்ம ஆசரிக்கும் தினத்தில், இதே அன்பை நம்ம மற்றவர்களிடத்திலும் பறைசாற்றுவோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.